பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ போனாதான் அவங்க சமாதானம் ஆவாங்க. உன்னை பார்க்காத வரைக்கும் அவங்களுக்கும் மனசு உறுத்திட்டே இருக்கும்ல. செல்விமா, அப்பா பத்தி தெரியும்ல, கிளம்புமா பிளீஸ். நீ அழறத நிறுத்த, முகம் அழுது அழுது டல்லா இருக்கு, போய் முகத்தை கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. கிளம்புமா, கூட்டிட்டு போ. என்னடி இது? என்னமோ அணுகுண்டு மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெருசா வெடிச்சான், இப்ப என்னமோ புஷ்வான மாதிரி புகையராய்வன். என்னங்க இது? கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள பெரிய பிரளயமே நடந்து போச்சு. யார் கண்ணு பட்டுச்சோ, இப்படி தொடர்ந்து பிரச்சனையாவே வந்துட்டு இருக்கு. மனுஷங்களும் மிருகத்தன்மையா மாற மாற இந்த கடவுளும் பெரும் கல்ல மாறி போயிட்டாரு. அம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? இப்ப இருக்கிற நிலைமையில செல்வியையும் வேலுவையும் மட்டும் தனியா அனுப்பி வைக்கிறது சரியா இருக்கும் எனக்கு தோணல. ஒருவேளை போற வழியில ஏதாவது பிரச்சனை ஆகி அதனால இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாது. நாம எல்லாரும் அவங்க கூட போனா என்ன? ஆமா மகா, இதுவும் நல்ல யோசனையாதான் இருக்கு. ஆமாமா, தம்பி அவசரப்பட்டு நிறைய வார்த்தையை விட்டுட்டான். நம்ம சார்பா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறதானுமா முறை? அடிபார், மகா சொல்றதும் சரிதான். தம்பதியும் சம்பந்தி அம்மாவும் ரொம்ப மன வருத்தத்தோட போயிருக்காங்க. நாம எல்லாருமா போய் அவங்களை சமாதானப்படுத்தி இந்த மறு வீட்டு ஃபங்க்ஷனை அங்கேயே முடிச்சுட்டு வந்துடலாமா? சரிப்பா, நான் போய் செல்விட்ட பேசுறேன். அக்கா ஒரு நிமிஷம், இப்பயும் சொல்றேன், அண்ணன் சொன்ன வார்த்தை மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. அது இல்லைன்னு அவங்க நிரூபிச்சாதான் இந்த மறு வீடு ஃபங்க்ஷன் எல்லாமே. சரிப்பா, நீ உனக்கு கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். என்னம்மா இது? நடந்த பிரச்சனையில இந்த குடும்பமே சதறோம் நினைச்சா இந்த சந்தன பாண்டி மனோன்மணிய சமாதானப்படுத்த குடும்பத்தோட கிளம்புறாங்க. எல்லாம் இது இருக்காளே மகா, அவ பண்ற காரியம் தான். நாம உடைக்க முயற்சி பண்ண அவ புஷ்வான மயக்கிடுறா. அவ அப்படியே அழுது மயக்கி குடும்பத்தையே ஒண்ணு சேர்த்துருவா போல இருக்கே. செல்வி, ரெடி ஆயிட்டாளா? அண்ணி, ரெடி ஆயிட்டியாமா? மனவர்த்தம் எனக்கு புரியுது செல்வி. எந்த ஒரு பொண்ணுக்கும் பெத்தவங்களை எப்படி பாக்குற நிலைமை வரக்கூடாது. உனக்கு அது வந்துருச்சு. நீ இப்ப இருக்கிற நிலைமையில நான் உனக்கு எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அந்த வலி தீராது. ஆனா என் தம்பி சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறம்மா. அண்ணி, என்ன நீ? அழாதம்மா, அவன் ஒரு முரடம்மா, யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது. ஆனா அவன் ரொம்ப நல்லவம்மா, அது உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுதானே அவனை காதலிச்ச? ஆனா அதுக்காக அவன் பேசினதெல்லாம் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். அவன் பேசினதெல்லாம் தப்புன்னு கண்டிப்பா நான் அவனுக்கு புரிய வைப்பேன். கண்டிப்பா அதை அவனும் புரிஞ்சுக்கிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து அவன் மன்னிப்பு கேட்பான். அப்புறம் நீயும் வேலுவும் மறு வீட்டுக்கு போகணும். அங்க போய் ரெண்டு மூணு நாள் தங்கி இருந்துட்டு தான் வரணும், சரியா? உங்க அப்பா அம்மா இங்க நடந்த விஷயத்தினால
வேதனையில ரொம்ப காயப்பட்டு வருத்தப்பட்டு இருப்பாங்க. அதனால உங்க ரெண்டு பேரோட சேர்ந்து நாங்க எல்லாரும் கூட வந்து மன்னிப்பு கேட்கலான்னு இருக்கோம். வரலாமா செல்வி? என்ன நீ சொல்றீங்க? ஆமாமா, நாங்களும் நேர்ல வந்து அவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் போய் என்கிட்ட கேக்கணுமா? நீங்க தாராளமா வரலாம். என்னம்மா எல்லாம் கும்பலா கிளம்பி போயிடுச்சுங்க? ஏண்டி நீ என்னடான? அவன் அண்ணனுக்காக உசுர கொடுப்பான், அண்ணன் வாக்க வேத வாக்கா நம்புவான்னு என்னமோ பில்டப் எல்லாம் கொடுத்த. இப்ப அந்த கிறுக்கு பைய குடும்பத்தோட ஜாலர அடிச்சுக்கிட்டு அவன் இறங்க போற மாதிரிதானே தெரியுது. இறங்கட்டுமா, இறங்க இறங்க, நாமளும் இறங்கி அடிப்போம். நீ ஒண்ணு கவலைப்படாதமா, மறு வீட்டுக்கு போறவங்க மறுபடியும் வராத மாதிரி பண்ணிடலாம்.